Welcome to House Kitchen. இன்னைக்கு நம்ம ஹவுஸ் கிச்சன்ல கருவேப்பிலை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி பண்றதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா ட்ரை ஆகுற வரை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல கருவேப்பிலையோட இலைய மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மாதிரி எல்லா கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லா கருவேப்பிலையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமே இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். எப்போதுமே கருவேப்பிலை பொடிக்கு கருவேப்பிலை தான் வந்து அதிகமா இருக்கணும். உளுத்தம் பருப்போட அளவு வந்து கம்மியா இருக்கணும். அதாவது கால் பங்கு அளவு எடுத்துக்கணும். உளுத்தம் பருப்போட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே கடாயிலே 3 வத்தல், தேவையான அளவு கல் உப்பு, 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ட்ரை ரோஸ்ட் ஆயிருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தனித்தனியா கூட பண்ணலாம், இல்லைனா மொத்தமாகவும் பண்ணலாம். மொத்தமா வறுத்தோம்னா கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே பேன்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைய நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கருவேப்பிலையில இருந்து நல்ல சவுண்ட் வரணும், நல்ல காஞ்ச மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், கறி லீஃப்ல இருந்து இந்த மாதிரி கிறிஸ்பி சவுண்ட் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே பேன்ல 1 டீஸ்பூனுக்கு கம்மியாவே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கட்டி காயம் சேர்த்துக்கலாம். இந்த கட்டி காயத்தை எண்ணெயில ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். காயத்தோட அளவு வந்து ஒரு சின்ன பட்டாணி சைஸ் அளவு எடுத்துக்கிட்டா போதும். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதுல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஹீட் வந்து இருக்கக்கூடாது, நல்ல சூடு ஆறி இருக்கணும். இந்த கருவேப்பிலை பொடியை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியில கடலை பருப்பு சேர்த்தும் பண்ணலாம், அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப நாள் வர வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரத்திலே வந்து கொஞ்சம் கெட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கம்மியான நாள்ல வந்து செஞ்சு சாப்பிட்றதா இருந்தோம்னா கண்டிப்பா கடலை பருப்பும் சேர்த்து பண்ணலாம். நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இந்த கறி லீஃப் பவுடரை கண்டிப்பா வீட்டுல செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.